ஹலோ எவ்ரிபடி. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக பெங்களூரில் இருக்கேன். ஸோ மினிமலிஸ்டிக்காக ஒரு 1 பெட்ரூம் ஃப்ளாட் போனால் என்னென்ன வாங்கலான்னு ஒரு ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவே வந்து ஃபஸ்ட் பார்ட் தான். ஆனால் இதுலேயே வந்து இந்த ஐட்டம்ஸை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 1-2 மந்த்ஸ் இருந்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இஃப் யூஆர் லைக் ஆன் அ பட்ஜெட், ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஏதாச்சும் வேணும்னு வாங்குறதா இருந்தால் இதுவே போதும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னு எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். திஸ் இஸ் லைக் அண்ட் பட்ஜெட் ஹவுஸ் ஃபார் அ பேச்சுலர். ஸோ இது வந்து உட்டன் போர்டு சாப்பிங்க்கு. இதிலே ஹூக் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா மாட்டி வைக்கலாம். ஸோ யூட்டென்சில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாய் ஒன்று இருக்குது, இந்த ப்ரெஷர் குக்கர், அந்த இதோட வெயிட்டோடு வந்திருக்கு. இது இல்லாமல் ஒரு தவா தோசை போடுறதுக்கு. இதில் தோசை சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதில் வந்து கூட்டு, பொரியல், இல்லை ரசம், சாம்பார் மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். இதில் வந்து ரைஸ். ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான், இன்னொரு 5-10 இயர்ஸ்க்கு வரும். ஸோ இப்போதைக்கு இந்த மூணு ஐட்டம்ஸே மோர் தென் எனாஃப். முக்கியமான ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது சப்பாத்திக்கு, இது வந்து ரைஸ் 1 கேஜி இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் தோசை மாவும் வாங்கிக்கணும். அது இல்லாமல் ப்ரெட்டும் கண்டிப்பாக தேவை. ப்ரெட்டுக்கு வந்து இது வாங்கி வச்சுருக்கேன், சிட்போலி சவுத் வெஸ்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் அண்ட் ஜாம் கூட வாங்கிக்கலாம், பட்டர் ஜாம் சாஸ் ஏதாச்சும். எனக்கு சவுத் வெஸ்ட் இந்த சிட்போலி சாஸே போதும். அது இல்லாமல் முட்டையும் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் இது பாத்ரூம்க்காக வாங்கினேன். ஒரு வாஷிங் லிக்விட், ஒரு ப்ரஷ், யூட்டென்சில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பூனும், ஒரு ஸ்பூன் ஒரு பிளேட் என்கிட்ட தனியாக இருக்குது, ஃபோக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு பவுல் வாங்கினேன், ஏன்னா சப்பாத்தி மாவெல்லாம் பண்ணுறதுக்கு அது தேவை. 3 பாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் லைக் யூ கேன் புட் இட் இன் அ பாக்ஸ், அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு அதை டின்னர் கூட சாப்பிட்டுக்கலாம், எஸ்பெஷலி ஆன் வீக்கெண்ட்ஸ் இஃப் யூர் குக்கிங். ஸோ அதனால தான் ஸோ 3 பாக்ஸ் தேவை. அது இல்லாமல் இந்த ஒரு இது வாங்கியிருக்கேன், இது பெட்ரூமில் உங்கள் இன்னர் வேர் இல்லை மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து எண்ணெய் பாட்டில் முக்கியமாக தேவை. எண்ணெய் பாட்டிலுக்கு எண்ணெய். இது வந்து ரைஸ் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து சால்ட் போட்டு வைக்கிறதுக்கு. அப்புறம் 5.5 பெட்டி, 1, 2, 3, 7.5 பெட்டின்னு கூட சொல்லலாம். இது வாட் யூ கால் இட், கொத்தமல்லா சம்திங். இது ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் லைக் மேக்கப் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்தி, பிளேட்டு, ஸ்பூன் அது எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே பிஜியில் தங்கிறதுனால அது 6 மந்த்ஸாக பிஜியில் இருக்கேன். அது அந்த 3 ஐட்டம்ஸ் ஏற்கனவே இருக்குது. இது எதுக்குன்னா இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே மொத்தமாக போட முடியலன்னா இதை வந்து இதை வச்சு மூடிக்கலாம். ஸோ இது வந்து இந்த பேக்கெட் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சூஜி, ரவா, ரைஸ், ஆட்டா, அப்புறமா தோசை மாவு, உப்பு இருக்குது, பெப்பர் அண்ட் மேகி பேக்கெட் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. நான் வேணும்னா காமிக்கணும் அந்த கிளிப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஒன் செகண்ட். ஸோ இதுதான் இந்த கிளிப். ஸோ இந்த கிளிப்புக்குள்ளே இந்த இது ஏற்கனவே நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஏர் டைட்டாக இருக்கும். இதில் வந்து பூச்சி எதுவுமே போகாது, டஸ்ட் முக்கியமாக. ஸோ எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஸோ தேவையானது மட்டும் எடுத்து இந்த 5.5 பெட்டியில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி தேவை. ஸோ என்கிட்ட எடுக்கிற ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேகி, பெப்பர் பவுடர், அப்புறமா ஒரு பிளேட்டு, ஒரு ஃபோக், ஒரு ஸ்பூன்.
அப்புறம் ஒரு கத்தி. நான் அந்த கத்தி வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்புறமா ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கிறேன். இது எதுக்குன்னா ரைஸை வந்து இதில் மெஷர் பண்ணாமல் போட முடியாது அதனால். ஸோ பேசிக் பேக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு வந்து சால்ட் பெப்பர், அதுக்கப்புறமா வெஜிடபிள் மசாலா ஒன்று, ரசம் பவுடர். இது ரெண்டும் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரசம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மியாக சமைக்கிற, ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுறீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஃப்ரை ரசம் பண்ணிங்கனாலே போதும். மற்றதெல்லாம் முக்கியமாக தேவைன்னா கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள், இந்த நாலும் தேவை. கருவேப்பிலை, கரம் மசாலா, இது சில்லி பவுடர், காரத்துக்கு, அப்புறமா மஞ்சள் தூள். எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கினது வந்து வெந்தயம். வெந்தயமில் சுடு தண்ணியில் போட்டு குடித்தாலே உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, தலைமுடி நிறைய வளரும். காஷ்மீரி சில்லி பவுடர். இது இல்லாமல் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது வந்து ஒரு பாட்டில் சுக்கு மல்லி இருந்தது, அதுவுமே ரொம்ப நல்லது. இது இல்லாமல் ஒரு டிஷ் வாஷர் சோப் ஒன்று இருக்குது, ஏன்னா பாத்திரம் கழுவணும். அதுக்கப்புறமா இது புளி கரைச்சல் வந்து ரசத்துக்கு. ஸோ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவே போதும், எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே வாங்க தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் குக்கர் கூட ஆப்ஷனல் தான். இல்லை ரெண்டு ஒரு ஒன்றுத்தில் வந்து ரைஸ் வச்சு இன்னொன்றுத்தில் ரசம் வைக்கிறதா இருந்தால், இல்லை சாம்பார் வைக்கிறதா இருந்தால் ப்ரெஷர் குக்கரில் ரைஸ் வச்சு இன்னொன்றுத்தில் சாம்பார் வைக்கலாம். அப்புறமா நமக்கு ஒரு சப்பாத்தி தேவை, அதுக்கு கடாய். இதில் மூணு ஸ்பூன், ஒன்று குழம்புக்கு, ஒன்று சாதத்துக்கு, இன்னொன்று வந்து சாதா ஸ்பூன் தோசை சப்பாத்தி ஏதாச்சும் போடுறதா இருந்தால். கத்தி என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. வெஜிடபிள் எல்லாம் புலாவ் இல்லை பொரியல் பண்ணுறதா இருந்தால் இது தேவை. ஸோ மினிமலிஸ்டிக்காக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுவே போதும். ஸோ திஸ் இஸ் மை மினிமலிஸ்டிக் ஷாப்பிங் ஹால். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.